தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம் அம்ரித். தமிழகத்துல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. நேற்று தினத்துல மத்திய வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று மையம் கொண்டிருக்கிறது. நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில இன்று காலை புயல் உருவாகும் என, ரிமல் என அழைக்கப்பட்டிருக்கூடிய அந்த புயல் உருவாகும் என கூறியிருந்தார்கள். தற்பொழுது இந்த புயல் சற்று காலதாமதமாக இன்று மாலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில வடக்கு நோக்கி நகரும் பொழுது புயலாக வலுப்பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறும் அப்படின்னும், நாளை நள்ளிரவு வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்க பகுதிகளில் தீவிர புயலாகவே கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும், அதே தீவிர புயல் என குறிப்பிடுவோம். இந்த புயல் காரணமா தமிழகத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பா இந்த புயல் காரணமா தமிழகத்தில வரக்கூடிய நாட்கள்ல மழையுடைய அளவு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல வரக்கூடிய அடுத்த 3 நாட்கள்ல வெப்பநிலை 7 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் கூட தமிழகத்துல 4 இடத்துல வெயில் வந்து சதம் அடித்தது. குறிப்பா சென்னை மீனம்பாக்கத்துல 103.1 ஃபாரன்ஹீட் வெப்பம் என்பது பதிவாக இருந்தது. இந்த புயல் காரணமாக தமிழகத்துல மழையுடைய அளவு படிப்படியாக குறைந்து 2-3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த புயல் வந்து இன்று மாலை வந்து உருவாகும். இந்த புயல் உருவாகும் காரணமாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்துல முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்துல வரக்கூடிய நாட்கள்ல மழையுடைய அளவு படிப்படியாக குறைந்து வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழையுடைய அளவு குறைந்து வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அமரீஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெங்கட்ரமணன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.